அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 7ஆம் தேதி முடிவதற்குள் இந்த 7 நாட்களில் மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எந்தெந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மார்ச் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைய போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது. எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சிறந்த தருணமாகவும் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. உதாரணமாக ஒரு தாயும் சிறு குழந்தையும் ஒரு கடைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக செல்கிறார்கள். இப்படி அந்த கடையில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போது அந்த கடையின் உரிமையாளர் அந்த சிறிய குழந்தையை பார்த்து சிறிது நேரம் விளையாடுகிறார், சிரிக்கிறார். அவர் அந்த குழந்தையுடன் பழகும் போது மகிழ்ச்சி அடைகிறாருங்க. எனவே அந்த குழந்தையை மகிழ்விக்க வேண்டும் என்று அந்த கடையில் உள்ள ஒரு சாக்லேட் பாக்ஸில் இருந்து அந்த குழந்தையிடம் சாக்லேட்டை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த குழந்தையானது அந்த சாக்லேட் பாக்ஸில் இருந்து சாக்லேட்டை எடுக்காமல் சற்று தயங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதை அந்த கடையின் உரிமையாளர் பார்க்கிறார். பார்த்துவிட்டு தன்னுடைய அம்மாவின் அனுமதிக்காக அந்த குழந்தை பொறுத்திருக்கிறது போன்று என்று உணர்ந்து கொண்டு உங்களுடைய குழந்தையை அந்த சாக்லேட்டை எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தையின் அம்மாவிடம் சொல்கிறார். அந்த குழந்தையின் அம்மாவும் சரி ஓகே, உனக்கு வேணுங்கிற சாக்லேட்டை நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு அந்த குழந்தையோட அம்மாவும் அந்த குழந்தையிடம் சொல்ல, அப்போதும் அந்த குழந்தையானது சிறிது நேரம் பார்த்து கொண்டு தயக்கத்துடன் தான் நின்று கொண்டிருக்கிறது. இதை பார்த்த அந்த கடை உரிமையாளர் சரி குழந்தை மிகவும் தயங்குகிறது என்று நினைத்து என்னுடைய இரு கைகளை வைத்து அந்த சாக்லேட்டை அள்ளி அந்த குழந்தையிடம் கொடுக்கிறார். அப்போது அந்த குழந்தையின் இரு கைகளை சேர்த்து குவிர்த்தும் அந்த சாக்லேட்டை வாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு நிறைந்து விழுகிறது. அது கை நிரம்பக்கூடிய அளவிற்கு கடைக்காரர் சாக்லேட்டை கொடுக்கிறார். அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தை ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் செல்கிறதுங்க. இதை பார்த்தவுடன் நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், என்னடா இந்த குழந்தை அவ்வளவு தயக்கத்தில் இருந்துச்சு, ஆனா இப்ப மகிழ்ச்சியா வாங்கிட்டு போகுதே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தையின் புத்திசாலித்தனத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தையை அந்த சாக்லேட் பாக்ஸுக்குள்ள கையை விட்டு எடுத்திருந்தா நிச்சயமாக குறைந்த அளவு சாக்லேட்டை தான் அதால எடுத்திருக்க முடியும். ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுனால அந்த கடைக்காரரே அந்த குழந்தையின் கை நிறையக்கூடிய அளவிற்கு நிறைய சாக்லேட்டை கொடுத்தாரு. இதன் காரணமாக தான் இந்த குழந்தை வெகுநேரம் சரியான தருணம் வரட்டும், புதிய வாய்ப்பு கிடைக்கட்டும் என்று பொறுத்திருந்தது. ஏன்னா அந்த குழந்தையின் முன் பல வாய்ப்பு வைக்கப்பட்டது. கடைக்காரர் எடுத்துக்க சொல்லியது ஒரு வாய்ப்பு, அவங்க அம்மா எடுத்துக்க சொல்லி அனுமதி கொடுத்தது 2வது வாய்ப்பு. இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை விட எனக்கு புதிய வாய்ப்பு மிக பெரிதாக கிடைக்கும் என்று பொறுமையுடன் இருந்ததால் தான் அந்த குழந்தைக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வகையில் குழந்தை பருவத்தில் சாக்லேட் கிடைப்பது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதை உணரக்கூடிய யோகமானது அந்த குழந்தைக்கு கிடைத்ததுங்க. அதுபோன்றுதான் இந்த தருணத்தில் மிக வலுவாக புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி தரக்கூடிய வகையில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் மகர ராசியில். அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. உச்ச சுக்கர மங்கள யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது. அதற்கு பிறகு சுக்கிரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தருணத்தில் நிறைந்த நன்மையும் புதிய வாய்ப்புகளையும் மிக வலுவாக கொடுக்கக்கூடிய அளவில் உச்சம் பெற்று செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிக ராசியிலும் அதற்கு பிறகு தனுசு மற்றும் மகரம் கும்பம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனும் சுக்கிரனும் இணையும் தருணம் என்பது இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மாதத்தின் முதல் 2ஆம் தேதியிலே சிவராசியிலிருந்து மீன ராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறாருங்க. இது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட ராகுவுடன் நீச்சம் பெறுவதால் சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. மீன ராசியில் ராகுவும் வித்யா காரகராக புதனும்
சந்திரனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது. மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. கற்பனையான பயங்களை நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த குறுகிய நாள்ல மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியினுடைய இணைவானது நடைபெற போகிறது. அதற்கு பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கரனோ இணைய போகிறார்கள். எனவே சில நேரம் காத்திருந்தால் புதிய வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது. உற்சார விதியின் அடிப்படையில் சாதகமற்று இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். மிக விரைவில் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சில வாரங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி மீது வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாற்றி அமைக்கிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் புதன் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க. எட்டாம் இடத்தில் நுழைந்து அவர் அஷ்டமஸ்தானத்தில் நீட்சம் பெறுகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நீட்சம் பெறுவதும் சாதகமற்ற அமைப்பு இல்லை என்றாலும் ராகுவுடன் இணைகிறாருங்க. எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளை ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வெகுவளவில் குறைக்கிறார். இது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அஷ்டமத்தில் வலுவிழந்து நீட்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனம் தேவை. ஆனால் இந்த தருணத்தில் தனஸ்தானத்தை மிக வலுவாக கேது உறுதிப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைந்து புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்குகிறது. முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல காரிய வெற்றியை தேடி தருவதோடு நிறைந்த வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் பல அரிதான புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கப் போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தை வழிபடுத்தக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. எனவே சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு எழக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் பாதிப்புகள் விலகுகிறது. திட்டமிட்டதை விட சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பாக்கியஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. ஒன்பதில் குரு சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக உச்சபட்ச நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் அவர் ஜீவனஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே ஒன்பதாம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பல தடைகள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.